மக்கள் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் புத்தம்புது காலினுடைய தொடர் நிகழ்ச்சியில் சித்தர் இலக்கியத்திலே பேசப்பட்டிருக்கிற அறிவியலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஐந்து ஹார்மோன்கள் எங்கே சுரக்கின்றன என்பதை நான் அறிவியல் ரீதியாக காண்பித்தேன். அந்த ஹார்மோன்கள் சுரக்கிற இடத்தை சித்தர்கள் என்ன பெயரில் குறிப்பிட்டார்கள், அதை என்ன பெயரிலே குறிப்பிட்டார்கள், கண் என்று குறிப்பிட்டார்கள். கண் என்றால் அது ஒரு பாதை, அது ஒரு வழி, அது ஒரு இயக்க இடம். இப்போ இந்த கண் என்பது ஒரு பொது சொல். இப்போ நம்ம சொல்கிறோம் நகக்கண்ணு சொல்கிறோம். நகத்தில் கண்ணாக இருக்குது, விரலில் கண்ணாக இருக்குது, காலில் இருக்கிற நகத்தை காலுடைய நகக்கண்கள், கையில் இருக்கிற நகங்களை நகக்கண்கள்னு சொல்கிறோம். ஏன்னா கண்ணுன்னா அதன் வழியாக தொடர்பு கொள்ள முடியும், அதான் கண். நம்முடைய உடலில் இருக்கிற ஜீவசக்தியை இந்த கை விரல்கள் நுனியினால் அந்த சக்தி குறைந்திருப்பவனுக்கு செலுத்த முடியும். அப்படி செலுத்துகிற வழியாக இருப்பதனாலே இந்த கை விரல்களில் இருக்கிற அந்த நகக்கண்களுக்கு கண்கள்னு பேர், நகக்கண். ஆற்றிலே குறுக்கே அணை கட்டியிருக்கிற அணையிலே மதகு வைத்திருக்கிறார்கள், தண்ணீர் திறந்து விடுகிறார்கள். அணையிலே போதிய அளவுக்கு நீர்மட்டம் இருக்கிற போது அந்த தண்ணீரை திறந்து விடுகிறார்கள். திறந்து விடுக்கிற போது வெளியிலே செய்து வரும். ரெண்டு கண்ணு திறந்துருக்காங்க, மூணு கண்ணு திறந்துருக்காங்க, ஏழு கண்ணு திறந்துட்டாங்கயா, வெள்ளம் வரப்போகிறது. ஏன்னா கண்ணாக இருக்குது அணைக்கு வழி, திறக்கிறார்கள். அங்கே இந்த மதகை அந்த இடத்துல கண் என்று குறிப்பிடுவார்கள். அதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிற சொற்கள். அதுபோல நம்முடைய தலையிலே வந்து சில கண்களை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கண்கள் என்னென்ன, இரண்டு புருவத்துக்கு நடுவிலே இருக்கிற உணர்வு மையத்தை நெற்றி கண் என்று குறிப்பிட்டார்கள். அப்படியே மேலே வந்து தலையில் உச்சந்தலையில் இருக்கிற அந்த பகுதி உச்சி கண் என்று குறிப்பிட்டார்கள். அப்படியே பின்னால் முகுளத்திலே வருகிற போது அந்த முகுளத்திலே இருக்கிற வழியை பிடரி கண் என்று குறிப்பிட்டார்கள். பிடரி கண்ணும் புருவ மத்தியிலே இருக்கிற ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லுகிற அந்த கண்ணும் உச்சந்தலையிலே இருப்பதாக சொல்லுகிற உச்சி கண்ணும், உச்சிக்கண் நம்முடைய புருவ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா கண், இந்த பின்னாலே இருக்கிற பிடரி கண், இந்த மூன்று கண்களும் சந்திக்கிற இடம் நடுக்கண். கையறவிலாத நடு கண் புருவ பூட்டு, கையறவிலாத நடு கண் புருவ பூட்டு, கண்டு களி கொண்டு திறன் துண்டு நடு நாட்டு, ஐவர் மிக உயும் வகை அப்பர் விளையாட்டு, ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. கையறவிலாத நடுக்கண் புருவ பூட்டு, புருவ மதியில் இருக்கிற கண், கையாலே தடவி அறிய முடியாத கண், கை அறவு இல்லாத நடுக்கண், கையறவிலாத நடுக்கண் புருவ பூட்டு. அங்கே ஒரு பூட்டு இருக்கிறது. கையறவிலாத நடு கண் புருவ பூட்டு, கண்டு களித்துண்டு நடுநாட்டு. அதற்கு நேராக உள்ளே போகிற போது அங்கே இருக்கிற நடுக்கண், இந்த புருவ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிற கண், அங்கிருந்து உள்ள போனா இருக்கிற நடுக்கண், என்ன சொல்றாரு, கையறவிலாத நடுக்கண் புருவ பூட்டு, கண்டு களி கொண்டு திரண்டுண்டு நடுநாட்டு, ஐவர் மிக உயும் வகை அப்பர் விளையாட்டு, ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. கையாலே அறவப்படாத அறியப்படாத இருக்கிற தடவை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற புருவ பூட்டு இருக்கிறது, அதற்கு நடுவிலே உள்ளே இருக்கிற அந்த பூட்டை திறந்து அங்கே என்ன கிடைக்குமா, அதை உண்டு
அதை குடித்து அங்கே கழித்து கையறவில்லாத நடு கண்புருவை பூட்டு கண்டு களி கொண்டு திரண்டு உண்டு நடுநாட்டு அதை திரண்டு உண்டு நடுநாட்டு ஐவர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு. ஐவர் யார்? மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஐந்து பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஐந்து பேரும் உய்வதற்குரிய வழியை தருகிற ஐவர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு. அந்த அப்பருடைய விளையாட்டு அங்கே இருக்கிறது. அங்கே ஆடுகிறது என்று மறை பாடுகிறது. அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. வள்ளல் பெருமான் சொல்றார். எங்க இருக்கிறதா? தலையில் இருக்கிறது, கண்ணுக்கு நேராக உள்ளே இருக்கிறது. அங்கே ஒன்று சுரக்கிறது. அந்த சுரப்பதை கண்டு அதை உண்டு அந்த நடுநாட்டில் இருந்து வருவதை கொண்டு உன்னுடைய உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொள் என்கிற ரகசியத்தை வள்ளல் பெருமான் மிக அழகாக இந்த பாடலில் சொல்லுகிறார். சித்தர் இலக்கியம் மேலெழுந்தவாறாக சொல்லுவதை படித்துவிட்டு பார்த்துவிட்டு அதை அறிவியலோடு பொருத்தி பார்க்க தெரியாதவர்கள் அதை வேண்டுமானால் அது கொச்சையாக விமர்சனம் செய்யலாம். ஆனால் அறிவியல் தெரிந்தவர்கள் அதை கொச்சைப்படுத்த முடியாமல் கேட்குறான். அவர்கள் என்ன, பீங் எ சயின்டிஸ்ட் யூ டாக் சம்திங் விச் இஸ் இர்ரேஷனல், பீங் எ சயின்டிஸ்ட் யூ டாக் சம்திங் இடியாட்டிக். சொல்லலாம். ரஜினேஷை பார்த்து ஒருத்தர் கேட்குறார். ஒரு தடவை ஒரு சீடர் கேட்குறார், சுவாமிஜி இஸ் இட் நாட் தட் த கான்செப்ட் ஆஃப் காட் இஸ் இர்ரேஷனல் அண்ட் இடியாட்டிக்? அவர் சொல்கிறார் சர்ச்சைக்கிட்ட, எஸ் யூ ஆர் ரைட், த கான்செப்ட் ஆஃப் காட் இஸ் இர்ரேஷனல் அண்ட் இடியாட்டிக். அப்புறம் போட்டார், எட் இட் இஸ் ட்ரூன்னு சொன்னார். அது அறிவிக்கோவாத முட்டாள்தனமாக இருக்கிறது, ஆனால் அது உண்மையாக இருக்கிறது. நான் என்ன பண்ணுறதுன்னார். தெர் ஆர் மெனி திங்ஸ், இந்த உலகத்தில் பல விஷயம் இருக்கிறது, அது அறிவியலுக்கு பிடிபடாது, அது அறிவியலால் உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் அது உண்மையாக இருக்கும். உன்னுடைய பிள்ளை வந்து கேட்கறது உன்னை பார்த்து, எம்மா நீ என் மேலே எவ்வளோ அன்புப்பா வச்சுருக்க, can you express it in kilograms, can you express in terms of meters and millimeters or centimeters? சொல்ல முடியுமா? இப்போ உன் மேலே இவ்வளவு நீளம் அனுபவிச்சிருக்கேன், உன் மேலே இத்தனை கிலோகிராம் பாசம் வச்சுருக்கேன், உன் மேலே எனக்கு கோவம் வந்து என்ன கோவம் வந்து தெரியுமா, ஒரு அஞ்சு கிலோ இருக்குமா? யூ கேன் நெவர் எக்ஸ்பிரஸ். பல பல விஷயங்கள் அறிவியலால் அளந்து சொல்ல முடியாது, ஆனால் இன்னும் உண்மையாக இருக்கிறதே. அப்படிப்பட்ட பல உண்மைகளை சித்தர்கள் அருமையாக தமிழ் இலக்கியத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரகசியங்களாக பூட்டாக வைத்து விட்டு போனார்கள். சும்மா தவம் செய்கிறத கண்ணை மூடிட்டு பூர்வ மத்தியில் தவம் பண்ண நீ ஏன்னு சொன்னான்? நான் வேறு எங்கே பண்ண சொல்லக்கூடாதா? ஏன் உச்சந்தலையை சொன்ன? ஏன் பிடரிக்கண், நடுக்கண், உச்சுக்கண், பிடரிக்கண் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? அந்த கண்ணிலே என்ன இருக்கிறது, அந்த கண்ணு வழியாக என்ன சுரக்கிறது, அது எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதை பார்த்தால் சித்தர் இலக்கியத்தில் இருக்கிற ஆன்மீகத்திலே பொதிந்து கிடக்கிற அறிவியல் வழங்கும். நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் சித்தர்கள் அறிவியல் ஆன்மீகங்கள் என்கின்ற உண்மையை. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.